ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9வது வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு 10 நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அந்த பாடத்திற்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குட்டீஸ், புக் பேக் க்வெஸ்சன்ஸ் போயிடலாம். பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி: மிக அதிக வேகத்தில் சுழலச் செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, மைய விளக்கம் ஈ தான் ஆன்சர். ரெண்டாவது, பின் வருவனவற்றுள் டேஸ் ஒரு கலவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாறு ஈ தான் ஆன்சர். மூணாவது, ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது என்ன? ஒரு படித்தான கலவை ஈ தான் ஆன்சர். நாலாவது, கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் டேஸ் அவசியம் பார்த்தீங்கன்னா, பிரிப்புணல் அவசியம். சரியா? ஆ தான் ஆன்சர். அஞ்சாவது, டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது பார்த்தீங்கன்னா, தூய பொருள் அது பார்த்திங்கன்னா ஒரே பண்பை கொண்டிருக்குது. ஆ த ஆன்சர். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்கள், முதல் கேள்வி: டேஸ் கலவையின் இயைபு பொருள்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லைக்கோடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படித்தான கலவை அது வந்து வேறுபடுத்தக்கூடிய எல்லைக்கோடு இல்லை. ரெண்டாவது, பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, உலர் பனிக்கட்டி. சரியா? அடுத்தது, மூணாவது, நீரிலிருந்து ஆல்கஹால் டேஸ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னக்காய்ச்சி வடித்தல் அதன் மூலமாக பிரித்தெடுக்கப்படுது. சரியா? அடுத்தது, நாலாவது பாருங்கள், பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னக்காய்ச்சி வடித்தல் முறை தான். சரியா? ஐந்தாவது, வண்ணப்பிரிகை முறை டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறன். சரியா? அந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. மூணாவது, சரியா தவறா தவறெனில் திருத்துக. முதல் கேள்வி பாருங்கள், எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாதது அது சரி. எண்ணெயும் தண்ணியும் எப்போவுமே கலக்காது. ரெண்டாவது, வேதி முறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது அது தவறு. பிரிக்க முடியும். சரியா? ஒரு சேர்மத்தை வந்து தனிமங்களாக பிரிக்க முடியும். மூணாவது, திரவ கூழ்மங்கள் களிம்பு எனப்படும் தவறு. திரவ திண்ம கூழ்மங்கள் பார்த்திங்கன்னா களிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது தவறு, மூணாவது தவறு. நாலாவது, மோர் ஒரு பொலித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாகும் சரி. சரியா? மோரில் வேறு எதுவும் கலக்கிறதில்ல, ஸோ அது வந்து ஒரு பொலித்தான கலவை. அடுத்தது, ஐந்தாவது, ஆஸ்பிரின் தனது நிறையில் 60% கார்பன், 4.5% ஹைட்ரஜன் மற்றும் 35.5% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. ஆஸ்பிரின் ஒரு கலவை அப்படிங்கிறாங்க. கிடையாது, ஆஸ்பிரின் அப்படிங்கிறது ஒரு சேர்மம். சரியா? இந்த ஐந்தாவது பார்த்தீங்கன்னா தவறு. இது என்ன தவறை திருத்துறது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆஸ்பிரின் ஒரு சேர்மம். சரியா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள், தனிமம் பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது, சேர்மம் பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகளால் உருவானது, கூழ்மம் பார்த்தீங்கன்னா தூய்மையான பொருள், தொங்கல் அசையாமல் வைக்கும்போது கீழே படுகிறது, கலவை பார்த்தீங்கன்னா தூய்மையற்ற பொருள் அதுதான் கலவை. அடுத்தது, மிக சுருக்கமான விடையளி, சுருக்கமாக விடையளி, விரிவாக விடையளி, இது எல்லாத்துக்கும் தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துடலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் போயிடலாம். மிக சுருக்கமாக விடையளி: பரப்பு கவரப்படும் பொருள் மற்றும் பரப்பு கவரும் பொருள் அப்படின்னா என்ன? பரப்பு கவரப்படும் பொருள் அப்படின்னா, ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேல் பரப்பில் ஒட்டி கொள்ளும் பொருளாகும். சரியா? பரப்பு கவரும் பொருள் அப்படின்னா, ஒரு பொருளை தன் மேற்பரப்பில் கவரப்படும் பொருளாகும். ரெண்டாவது, பதங்கமாதல் அப்படின்னா என்ன? சில திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுது. எடுத்துக்காட்டு, உலர் பனிக்கட்டி. மூணாவது, டெட்டாலின் சிறு துளிகளை நீரில் கலக்கும்போது கலங்களாக மாறுகிறது ஏன்? டெட்டாலில் உள்ள திரவ துளிகள் நீர் மூலக்கூறு கூறுகளுக்கிடையே விரவுவதால் கலவை கலங்கமாகிறது. சரியா? அடுத்தது, நாலாவது, கீழ்கண்ட கலவைகளின் கூறுகளை பிரித்தெடுக்க பயன்படும் சாதனங்களை பெயரிடுக. ஒன்றாக கலக்கும் திரவங்களை பார்த்தீங்கன்னா பின்னக்காய்ச்சி வடிக்கும் குடுவை குழாய் மூலமாக பிரிச்செடுக்கலாம். அடுத்தது, ஒன்றாக கலவாத திரவங்களை
பிரிப்புணல் மூலமாக பிரிச்செடுக்கலாம். சரியா? அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலவைகளின் பகுதி பொருட்களை பெயரிடுக. பாருங்கள், பனிக்கூழ், எலுமிச்சை பானம், காற்று, மண். கலவை பாருங்கள், பனிக்கூழ். இதில் பகுதி பொருள் என்னென்ன அப்படின்னா பால், சர்க்கரை, நீர் கலந்திருக்கு. இது ஒரு படித்தான கலவை. எலுமிச்சை பானம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு, சர்க்கரை, நீர் கலந்திருக்கு. இது ஒரு படித்தான கலவை. காற்று, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, பிற வாயுக்கள் கலந்துள்ளன. இதுவும் ஒரு படித்தான கலவை. மண் பார்த்திங்கன்னா மணல், களிமண் மற்றும் பல்வேறு உப்புகள் கலந்திருக்கு. இது இரு படித்தான கலவை. சரியா? அடுத்தது சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி, பின்வருவனவற்றில் எவை தூய பொருட்கள்? பனிக்கூழ், பால், இரும்பு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், பாதரசம், செங்கல் மற்றும் நீர். இதில் பார்த்தீங்கன்னா எது தூய பொருட்கள் அப்படின்னா தூய பொருட்கள் வந்து பனிக்கூழ், இரும்பு, பாதரசம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நீர். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது ரெண்டாவது பாருங்கள். நாம் வாழ்வதற்கு ஆக்சிஜன் மிகவும் முக்கியமானது. அது காற்றில் 21% கன அளவு இருக்குது. அது ஒரு தனிமமா அல்லது சேர்மமா? பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒரு தனிமம், சேர்மம் கிடையாது, தனியாக இருக்குது இல்லையா? ஆக்சிஜன் ஒரு தனிமம். மூணாவது கேள்வி, 22 காரட் தங்கத்திலான ஒரு பதக்கத்தினை நீ வென்றிருக்கிறாய், அதன் தூய்மையை எவ்வாறு கண்டறிவாய்? எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு எப்படி பார்த்துக்குவீங்க அப்படின்னா 22 காரட் தங்க பதக்கத்தில் 91.6% தங்கம் மற்றும் 8.4% இதர உலோகங்கள் உள்ளன. எனவே இது ஒரு தூய்மையற்ற பொருள். சரியா? அடுத்தது நாலாவது கேள்வி, மரத்தூள், இரும்பு துகள் மற்றும் நாஃப்தலின் கலந்த கலவையை எவ்வாறு பிரிக்கலாம்? பார்த்தீங்கன்னா காந்த பிரிப்பு முறையில் கலவையில் உள்ள இரும்பு துகள்களை பிரிக்க வேண்டும். மரத்தூள் மற்றும் நாஃப்தலின் பதங்கமாதல் முறையில் பிரிக்கலாம். சரியா? அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்கள், ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பாருங்கள், ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசல். பகுதி பொருட்கள் சீராக கலந்து ஒரே நிலையில் இருக்கும் இந்த ஒரு படித்தான கரைசல். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உப்பு கரைசல், எலுமிச்சை சாறு. அடுத்தது பருப்பொருட்கள் எல்லை பிரிப்பு இல்லை. பகுதி பொருட்கள் கண்களுக்கு புலப்படாது, ரெண்டும் தனித்தனியாக காட்டாது. சரியா? இந்த பல படித்தான கரைசல் பார்த்திங்கன்னா பகுதி பொருட்கள் சீரற்ற முறையில் கலந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைகளை வந்து கொண்டிருக்கும். உதாரணம், நீரில் சுண்ணாம்பு கரைச்சி வச்சிங்கன்னா என்னாகும், கொஞ்ச நேரத்தில் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்த தனியாக மேலே நீர் மட்டும் மேலே நின்றுக்கிட்டு அதோடய தடிமனான பொருட்கள்லாம் கீழே அப்படியே கீழ்ப்பகுதிக்கு போயிடும் இல்லையா? அப்போது அது நமக்கு வித்தியாசமாக தெரியும். நீரில் மணல், மணல் என்னாகும், நீரில் போட்டால் அடியில் போய் அப்படியே தங்கிக்கும் இல்லையா? பகுதி பொருட்கள் வந்து எல்லை பிரிப்பை காண இயலும் இது. சரியா? ஒரு 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 ஓரத்தில் அந்த மணல் நின்றுக்கும், மேலெல்லாம் நீர் நின்றுக்கும் இல்லையா? பகுதி பொருட்கள் கண்களுக்கு புலப்படும். சரியா? இதே ஜூஸோ இல்லை தண்ணியில் நீலம் அந்த மாதிரி ஏதாவது கலந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம தனித்தனியாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி இப்போ தண்ணியில் ஒரு கல் போட்டிங்க அப்படின்னா, கற்கள், சின்ன சின்ன கற்கள் வந்து நிறையா போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன தெரியும், பகுதி பொருட்கள் வந்து கண்ணுக்கு தெரியும். இது வந்து பல படித்தான கரைசல். அடுத்தது நெடுவினா பாருங்கள். முதல் கேள்வி, தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. தனிமங்கள், சேர்மங்கள். ஒரே வகையான அணுக்களை கொண்டது வந்து தனிமங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையான அணுக்களால் ஆனது வந்து சேர்மங்கள். சேர்மங்கள் என்ன, தனிமங்கள் ஒரு சில இப்போ ரெண்டு தனிமங்கள் இருக்கலாம், மூணு தனிமங்கள் இருக்கலாம். இந்த தனிமத்தெல்லாம் ஒன்றா சேர்க்கும்போது அது சேர்மங்கள் ஆயிடுது இல்லையா? வேதியியல் முறையில் எளிய பொருட்களாக உடைக்க இயலாது, இந்த தனிமத்தை உடைக்க இயலாது. வேதியியல் முறையில் எளிய பொருட்களாக உடைக்க இயலும் சேர்மங்களை. சரியா? தனிமங்கள் வந்து தூய்மையானவை, சேர்மங்கள் வந்து எல்லாம் கலந்திருக்கிறதுனால தூய்மையற்றவை. குறியீடுகளால் குறிக்கப்படுகின்றன, இது வாய்ப்பாடுகளால் குறிக்கப்படுகின்றன. ஏன்னா இப்போ தனிமங்கள் அப்படின்னா ஒரு கார்பன் அப்படின்னா தனியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சேரும்போது CO சேரும்போது அப்போ என்ன இருக்கும், வாய்ப்பாடுகளால் தான் குறிப்பிடப்படும் இல்லையா? அடுத்தது பாருங்கள், எடுத்துக்காட்டு இரும்பு அப்படிங்கிறது ஃபெரஸ் FE, காப்பர் குப்ரஸ் CU, தனியாக வந்து தனிமங்களை தனித்தனியாக பிரிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா நீர், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த கலவை தான் வந்து பார்த்திங்கன்னா நீர், H2O அப்படின்னு சொல்கிறது. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா கார்பனும்
ஆக்சிஜனும் சேர்றது தான் கார்பன் டை ஆக்சைடு CO2. இந்த மாதிரி வாய்ப்பாடுகளால் சேர்மங்கள் குறிக்கப்படுது, சரியா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி, டின்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. டின்டால் விளைவு பாருங்கள், வலுவான ஒளிக்கற்றையை கூழ்ம கரைசலின் வழியே செலுத்தும் பொழுது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடிகிறது, சரியா? இந்நிகழ்வே டின்டால் விளைவு எனப்படும், சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள், இந்த படத்தை பார்த்துக்கோங்க, உங்கள் புக்கில் இருக்குது. அடுத்தது, இந்த நிகழ்வுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கூழ்மத் துகள்களால் ஒளியானது சிதறடிக்கப்படுவதே ஆகும். இதுதான் டின்டால் விளைவு, சரியா? அடுத்தது ப்ரௌனியன் நகர்வு பாருங்கள், கூழ்ம கரைசல்களை நுண்ணோக்கி வழியாக பார்க்கும் பொழுது கூழ்மத் துகள்கள் அங்கும் இங்குமாங்க ஒழுங்கற்ற முறையில் சீராகவும் வேகமாகவும் நகர்வதை காண முடிகிறது. இந்நகர்வே ப்ரௌனியன் நகர்வு அப்படின்னு சொல்கிறோம், சரியா? இந்த படத்தையும் உங்கள் புக்கில் இருக்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா பரவல் ஊடக மூலக்கூறுகள் பரவிய நிலைமையை மூலக்கூறுகளை சமநிலையற்ற முறையில் தாக்குவதே ஆகும், சரியா? இதுதான் ப்ரௌனியன் விளைவு, சாரி நகர்வு. ஓகே குட்டீஸ், அடுத்தது மூணாவது பாருங்கள், எளிய உப்பு எண்ணெய் மற்றும் நீர் ஆகியவை கலந்த கலவை எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகளை ஒன்று சேர்த்து நீ பயன்படுத்தலாம். என்னென்ன முறை பாருங்கள், பிரிப்புணலின் நீர் மற்றும் எண்ணெய் கலவையை ஊற்றி கலக்கவும். ஒரு பிரிப்புணலில் நீரும் எண்ணெயும் ஊற்றி கலக்கலாம். சில நிமிடங்களுக்கு பின் நீர் கீழடுக்காகவும் எண்ணெய் மேலடுக்காகவும் மிதக்கிறது. பிரிப்புணலின் நிறுத்து குழாயை திறந்து நீர் மற்றும் எண்ணெய் தனித்தனி கலன்களில் சேகரிக்கவும். பாருங்கள், பிரிப்புணலில் மண்ணெண்ணெய் அது வந்து கரிமடுக்கு, நீர் வந்து நீர்மடுக்கு, நிறுத்து குழாய் நிறுத்தி திறந்துக்கிறது, சரியா? நீரை காய்ச்சி உப்பை பிரித்தல், உப்பு கலந்த நீரை குடுவையில் எடுத்து கொதிக்கும் வரை சூடுபடுத்துவோம். ஆவியானது குளிர்விக்கப்பட்டு தூய நீராக சேகரிக்கப்படுகிறது. அடுத்தது, உப்பு குடுவியின் அடியில் இது தங்கிவிடுகிறது. ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஷ்சன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசனுக்கான புக் பேக் க்வெஷ்சன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு லெசனுக்கான க்வெஷ்சன் ஆன்சர் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.